டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு இன்று சாதகமான சூழ்நிலை நிலவியது. வில்வித்தை ஆடவர் தனிநபர் பிரிவில் அட்டானு தாஸ் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 6-5 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் ஓஜின் ஹேகோய் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற 4வது லீக் ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்திய அணி நாளை தமது கடைசி லீக் ஆட்டத்தில் ஜப்பான் அணியை எதிர்கொள்கிறது. பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 21-13 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் மியா பெஹல்பை வென்றார். குத்துச்சண்டை ஆடவர் 91 கிலோ எடைப்பிரிவில் சதீஷ்குமார் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 4-1 என்ற புள்ளிக்கணக்கில் ஜமைக்காவின் ரிகார்டோ பிரவுனை வென்றார். மகளிர் பிரிவில் மேரிகோம் தோல்வியடைந்தார். இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் கொலம்பிய வீராங்கனை இங்லட் பென்சிடாவை 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றாா்.